ேசுவுக்குப் பிரியமான அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் திருமறை சுவடி விளக்க பகுதிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரையிலான கேள்விகளுக்கு விடைகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி உயிர்த்தேசு விண்ணேற்றம் அடையும் வரை என்ன செய்தார் உயிர்த்த இயேசு விண்ணேற்றமடையும் வரை தம் சீடர்களுக்கு பலமுறை தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வந்தார் இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சில வசனங்களை மேற்கோளாக எடுத்துக்கொள்வோம் மார்க்னர் செய்தி அதிகாரம் பதினாறு வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை அந்த பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டு வயசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு மகதள சந்திக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதிமூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள அந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டு விரேசு கிறிஸ்து வழியில் அந்த எம்மாவும் சீடர்களுக்கு தோன்றுகின்றார் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது யோவானச் செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள அந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது தோமாவுக்கு தோன்றுகின்றார் ஆக இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வருகிறார் அப்போது சீடர்கள் முன்னிலையில் ஆண்டவர் பிரேசு கிறிஸ்து தோன்றுகின்ற பொழுது அந்த சீடர்கள் அச்சப்படுகிறார்கள் ஒரு ஆவியை காண்பதாக அவர்கள் எண்ணி பயப்படுகிறார்கள் தயங்குகிறார்கள் ஆக அவர்களுக்கு ஆண்டவர் பிரேசு கிறிஸ்து சொல்வது என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருக்கிறதே ஆவிக்கு கிடையாதே என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் தேற்றுகிறார் திணற்செய்தி பணிக்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக உயிர்த்து பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சீடர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வந்தார் அடுத்ததாக நாற்பத்தி ஆறாவது வினா இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்றால் என்ன இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்ததையே இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்கின்றோம் அன்பு குழந்தைகளே இதற்குரிய விளக்கத்தை நாம் காண்போம் இந்த பாஸ்கா என்ற சொல் ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர் என்றும் தமிழில் பாஸ்கா என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து பெஷாக் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து உருவானது அதாவது இதற்கு பொருள் கடந்து செல்லல் ஆகும் அதாவது சாவின் தூதன் கடந்து சென்ற அந்த விழா யூதர்களால் ஆண்டுதோறும் பாஸ்கா விழா என்று கொண்டாடப்படுகிறது இந்த பாஸ்கா விழா அன்று யூதர்கள் ஆடு ஒன்றை பழி கொடுப்பது அவர்களுடைய பழக்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாஸ்காவை பொறுத்தவரை இயேசு தன்னை ஒரு ஆடாக பழி கொடுக்கிறார் இதை நாம் ஒன்று குருந்தியர் அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஏழில் காண்கிறோம் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் என்று அந்த விவிலிய வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த விவிலிய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தையும் உயிர்ப்பையும் தான் நாம் புதிய பாஸ்காவாக கொண்டாடுகிறோம் இதுவே இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்று அழைக்கப்படுகிறது நாற்பத்தி ஏழாவது வினா கிறிஸ்துவருடைய பாஸ்கா என்பது என்ன ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தந்தையிடம் சென்றது போல நாமும் பாவத்தை விட்டெழுந்து அருள் வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் இதுவே கிறிஸ்துவருடைய பாஸ்கா என்று அழைக்கப்படுகின்றது அதற்குரிய விளக்கத்தை காண்போம் அதாவது பாஸ்கா என்றால் கடந்து செல்லல் என்று பொருள் இது இஸ்ரேல்களுடைய பொருளாக இருக்கின்றது அதாவது சாவின் தூதன் அவர்களை கடந்து செல்லுகின்றான் அவர்களும் விடுதலை பெறுகிறார்கள் அதுபோல கிறிஸ்துவருடைய பாஸ்கா என்பது நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக அருள் வாழ்வுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம் இதுவே கிறிஸ்துவருடைய பாஸ்கா என்று அழைக்கப்படுகின்றது நாற்பத்தி எட்டாவது வினா ஆண்டவரேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று பத்தாம் நாள் யாரை அனுப்பினார் தூய ஆவியாரை அனுப்பினார் ஆண்டவரேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாற்பது நாட்கள் கழித்து விண்ணகம் செல்லுகின்றார் விண்ணகம் செல்வதற்கு முன்பதாக அவர் சீடர்களுக்கு நான் போய் உங்களுக்கு ஓர் துணையாளனை அனுப்புவேன் அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று தூய ஆவி பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல விண்ணகம் சென்று பத்தாம் நாள் அவர் தூய ஆவியாரை அனுப்புகின்றார் இதை நாம் பார்க்கின்றோம் விவிலியத்தில் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை பெந்தைகு என்கின்ற நாள் வந்தபொழுது அன்னை மரியாளும் சீடர்களும் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு நெருப்பு வடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் பார்க்கின்றோம் இந்த தூய ஆவியை பெற்ற பிற்பாடு சீடர்கள் எல்லோரும் புது உத்வேகத்தோடு ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த நற்சியீரியை உலகமெங்கிலும் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஒன்பதாவது வினா இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் இறை தந்தையுடன் ஒன்றுபட்டு இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் இருக்கிறார் அருள் அடையாள முறையில் சிறப்பாக நற்கருணையில் இருக்கின்றார் இதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம் அன்றுவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம் உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு நாற்பதாம் நாள் விண்ணகம் செல்கின்றார் விண்ணகம் சென்று தாம் சொன்னபடியே பத்தாம் நாள் ஆவியாரை அனுப்புவதையும் பார்க்கின்றோம் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர் தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்டார் அதே போல தந்தையிடம் ஒன்றுபட்டு விட்டார் குறிப்பாக அருள் அடையாள என்கின்ற முறையில் அருள் சாதனங்களிலே மிக சிறந்த அருள் சாதனமான நற்கருணை என்கின்ற அருள் சாதனத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கே இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை இன்றளவும் தந்து கொண்டிருக்கின்றார் அன்பு குழந்தைகளே இன்று ஐந்து வினாக்களுக்கு விடைகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம் கண்டோம் இவற்றை நாம் பயன்படுத்தி நாம் இன்னும் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடைய முயற்சி செய்வோம் நன்றி